ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன்ஃபோ ஆல் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம டிஎன்எஸ்சி சம்மந்தமாக வந்து நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருந்தீங்க. அதுக்கான ஒரு விடை இப்போது வந்துவிட்டது. அதாவது இதை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு லிங்க் அனுப்பிச்சு அந்த லிங்க்கில் நீங்கள் வெரிஃபை பண்ணி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் வெரிஃபை பண்ணால் தான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பாதிலேயே வந்து விட்டுட்டு போயிருவீங்க. ஸோ லாஸ்ட் என்ன சொல்ல வரோன்றதை யாரும் வந்து புரிஞ்சுக்கிற மாட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க புரிஞ்சுக்கிறாமல். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக டிஎன்எஸ்சி சம்மந்தமாக இன்ஜினியர்னாலும் சரி, இல்லை ஜேஇ ஏஇ அதே மாதிரி வந்து டிரைவர் அண்ட் கண்டக்டர் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் ஃபைனல் வரைக்கும் நீங்கள் பார்த்தா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு புரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வரைக்கும் பண்ணாதவங்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போகிற வீடியோ ஒன்றுமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அஃபீஷியலாக வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்லேருந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து டிரைவர், கண்டக்டர், என்ஜினியர், டெக்னிக்கல். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் கைண்ட் ஆஃப் பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் உமன் கேன் அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னா, அதாவது வந்து ஆண் பெண் இருப்பாளருமே வந்து இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 1/1/2021. அதாவது கம்மிங் நியூ இயர் அன்னைக்கு தான் இது க்ளோஸ் ஆகுது. நைட்டு 12 PM க்ளோஸ் ஆகுது. தென் வந்து அப்ளிகன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா அப்ளிகேஷனுமே வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நீங்கள் இப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அதுக்கு மொத நம்மளோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ டிஎன்எஸ்சி வேலை பண்ண நினைக்கிறோம், கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போது டிஎன்எஸ்சி ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 2020 இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்கனைசேஷன் யார் பண்ணியிருக்கிறது அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ், அதாவது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் வேரியஸ், அதாவது டிஃப்ரெண்ட்டானது. அதாவது டிரைவரில் சம் இருக்கலாம், தென் வந்து கண்டக்டரில் சம் வேகன்சிஸ் இருக்கலாம், இன்ஜினியரில் டெக்னிக்கல் சம் வேகன்சி வந்து அதில் இருக்கலாம். ஸோ அது கொடுத்துருக்காங்க. பட் நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் இது. நான் வந்து முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கான்ட்ராக்ட் பேசிக் ஓரியண்டடாக ஜேஇக்கு போட்டிருந்தேன். தென் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து பெர்மனன்ட் தான் கொடுத்துருக்காங்க. தென் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ரிட்டன் எக்ஸாமும் இன்டர்வியூ இருக்கும். அதாவது உங்களுக்கு எழுத்து தேர்வும் இன்டர்வியூவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நேர்முக தேர்வும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஹவு டு அப்ளை அப்படின்றத நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். அப்ளை டு பை ஆன்லைன் இருக்குது. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எனிவேர், எந்த இடத்துல வேணால் ஜாப் போடுவாங்க. தென் வந்து ஃபர்தர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஆல் டீடைல்ஸ் ஆர் பிலோ, அதாவது கீழே வந்து நான் இப்போ ஒன்றா சொல்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர், டெக்னிக்கல் ஸ்டாஃப் அண்டு டிரைவர் அண்டு கண்டக்டர், இந்த நாலு போஸ்ட்டிங்க்குமே ஆள் தேவைப்படுது. ஸோ இந்த நாலு போஸ்ட்டு தான் இப்போ எடுக்க போகிறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, என்ஜினியருக்கும் டெக்னிக்கல் ஸ்டாஃபுக்கும் பிஇ பிடெக் டிப்ளமோ, அதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு டிரைவர் கண்டக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 10th 12th நீங்கள் முடிச்சிருந்தால் போதும். அதுக்கடுத்து ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து வேறு மோர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் நான் கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தடுத்து பார்ப்போம். நான் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு போது நான் பேசுகிறத ஃபுல்லாக கேளுங்க, நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆஃப் கேண்டிடேட் சுட் பி இன் 18 to 30 இயர்ஸ், அதாவது 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். தென் வந்து சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்த்லி சேலரி ஃபார் த அபவ் போஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒர்க் நேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஒர்க்கை பொறுத்து தான் உங்களோட சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ், உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது எப்படி தேர்வு பண்ணுவாங்கன்னா, பீப்புள் ஃபார் திஸ் ஜாப் வில் பி இன்வைட்டட் த்ரூ ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ அண்ட் செலக்டர். அதாவது வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து எக்ஸாம் ரிட்டர் இன்டர்வியூக்கும் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்னா எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்ஜினியர் போஸ்டிங்கோ இல்லை வந்து டெக்னிக்கல் ஸ்டாஃப்க்கோ இல்லை டிரைவர் கண்டக்டருக்கோ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த துறையில் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அப்புறம் வந்து உங்கள் உடல் தகுதி தேர்வு, அதாவது ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட், அது ஒன்று இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் வில் பி கம்யூனிகேட்டட் டு த அப்ளிகன்ட் பை ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் ஆர் மெயில் அப்படின்னு, அதாவது உங்களுக்கு எல்லாம் நீங்கள் முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக வந்து இன்டர்வியூ, அப்படி இன்டர்வியூன்னு இருக்கும், நேர்முக தேர்வுன்னு இருக்கும். அது வந்து எப்படின்னு கேட்டால், உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க, இமெயில் பண்ணுவாங்க. தென் ஹவு டு அப்ளை அப்படின்னு, ஸோ அந்த அப்ளிகன்ட் வந்து சுட் அப்ளை ஃபார் அபவ் போஸ்டஸ் த்ரோ ஆன்லைன், நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து அப்ளை ஆன்லைன் லிங்க் கிவன் பிலோ, கிளிக் டு அப்ளை ஃபார் த போஸ்ட், செலக்டட் கேண்டிடேட்ஸ் ரிசீவ் எ கால் லெட்டர் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு.
ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து நம்ம கீழே இருக்கிற நான் உங்களுக்கு வந்து லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து செலக்டட் கேண்டிடேட் வந்து ரிசீவ் ஏ கால் லெட்டர் ஃப்ரம் ஆஃபீஸ், அதாவது உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ வந்து இதான் வந்து இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ வந்து இப்போ நோட்டிஃபிகேஷனுக்கும் அஃபிஷியல் சைட்டு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/1/2021. ஸோ வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் எனக்கு டைப் பண்ணிங்க, வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் போட தயாராக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி தான் அடுத்த ஒரு டிஎன்எஸ்டிசி வீடியோஸ்லாம் எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் இன்ஃபோ யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன், நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.